எங்களிடம் பலம் இல்லை, சர்வதேசத்திடம் தான் நாங்கள் நியாயம் கேட்க வேண்டும். அப்படி என்றால் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய இனப்பிரச்சனையை வெல்வதற்கு நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும். அது சரணாகதி அரசியல் அல்ல என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு கன விட்டுக் கொடுப்புகளை இந்த அரசாங்கத்தை வெளியில் இருந்து ஆதரித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மாவீரர் துயிலும் இல்லங்களிலே நாங்கள் சென்று விளக்கேற்றக்கூடிய வசதி கிடைத்திருக்கிறது என்று அன்பிக்கிறேன். கடந்த அரசு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பல மாதங்களாக தன்னுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததென்று சொல்லுகின்ற வகையிலே தொடர்ச்சியான போராட்டத்தை, அந்த நியாயமான போராட்டத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய இந்த அரசிற்கு செய்த ஆதரவு. இன்றைக்கு பல நிலங்கள் எங்களுடைய மக்கள் இந்த இராணுவம் சூறையாடி இருக்கிற அந்த நிலங்களை தர வேண்டும் என்று மக்கள் போராடுகிறார்கள் இந்த இராணுவத்துக்கு எதிராக. இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் ரீதியாக தன்னுடைய இனத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பல விடயங்களை தாண்ட வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்திற்கு வெளியிலே இருந்து செய்த ஆதரவுகள் தான் இன்றைக்கு எங்களுடைய போராட்டங்களை மேலே கொண்டு வர வைத்திருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. தென்னிலங்கையிலே எதிர் அலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. சமஸ்டி என்றால் அவங்களுக்கு அந்த பெற்றியோரு அந்த சொல்லி சமஸ்டி அது நாடு பிளவுபடும் என்று சொல்லி சொல்லியே பெரும்பான்மை இன மக்களுடைய அந்த நெஞ்சங்களிலே பதிந்திருக்கிறது. சமஸ்டி என்றால் அது பிளவுபடுகின்ற ஒரு நாடாக வரும்.